ஐயாயே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை மாத்தி நான் மரணிக்கும் காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மௌத்து அத்தனையுமே இல்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவ்வளவும் தொழுகையிலே தக்பீர் கட்டினவுடன் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொல்கிறோம் அல்லவா, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் இரக்கம் உள்ளவன், அன்பாளன் அருளாளன் என்று சொல்கிறோம் அல்லவா, மாலிக் யௌமித்தீன், அவன் கியாமத்துடைய நாளையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்று சொல்கிறோம் அல்லவா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, தொழுகையிலே சொல்லிவிட்டு தொழுகையிலே புகழ்ந்து விட்டு தொழுகையிலே தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்து விட்டு தொழுகை முடிந்தவுடன் சலாம் கொடுத்தவுடன் எங்களுடைய சிந்தனைகள் எங்கே போகிறது, எங்களுடைய பேச்சுக்கள் எங்கே போகிறது, எங்களுடைய பார்வைகள் எங்கே போகிறது, எங்களுடைய கேள்விகள் எங்கே போகிறது, எங்களுடைய உள்ளத்திலே ஓடக்கூடிய அந்த ஊசலாட்டம் எங்கே செல்கிறது, என்னத்தை யோசிக்கிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரமலானுடைய காலம், ரமலான் என்று சொன்னால் சுட்டரித்தல், பாவங்களை சுட்டரித்தல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரமலானை நாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ ரமலான்களை நாம் சந்தித்திருக்கிறோம், இந்த ரமலானையும் வரும் வளமையாக நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இரண்டாவது நாளிலே மூன்றாவது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அதிகமான முறையிலே இந்த ரமலானை, ஒவ்வொரு ரமலானையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தவறிடவிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் முன்பில் சுன்னத்தான தொழுகையில் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பள்ளி வாயில்கள் அழுது கொண்டிருக்கின்றன. ரமலானுடைய காலங்கள் வந்துவிட்டால் பள்ளி வாயில்கள் சிரிக்கக்கூடிய ஒரு காட்சியை காண்போம், பள்ளி வாயில்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய காட்சியை காண்போம். இரவும் பகலும் விடிய விடிய பள்ளி வாயில்கள் ஹயாத்தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டோம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ரமலானிலே பள்ளி வாயில்கள் இருளடைந்திருக்கிறது, பள்ளி வாயில்கள் பாலடைந்திருக்கிறது, பள்ளி வாயில்கள் அழுது கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்களும் அல்லாஹ்வுடைய அழுது அழுது நாங்கள் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், அவசரமாக நீதான் அவசரமாக இந்த பிரச்சனைக்கு, இந்த முசீபத்துக்கு, இந்த சோதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாயனே, கிருபையுள்ளவனே, இரக்கம் உள்ளவனே, பள்ளி வாயிலை அவசரமாக திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி. யா அல்லாஹ், நாங்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக, நாங்கள் செய்த தவறுகளின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும், இப்படிப்பட்ட ஒரு முசீபத்துகளுக்கும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். யா அல்லாஹ், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த முசீபத்துகள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் உன்பக்கம் நெருங்க வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், உன்பக்கம் நெருங்க வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், உன்பக்கம் நெருங்க முடியாமல், ஓடி வர முடியாமல், உனித மஸ்ஜிதுக்கு நெருங்க முடியாத நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை சோதிச்சாரே யா அல்லாஹ், எங்களை தண்டிச்சாரே யா அல்லாஹ் என்று அழுது அழுது துஆ கேளுங்கள் சகோதரர்களே. தாழ்த்துதிலே அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் சகோதரர்களே. பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் சகோதரர்களே. ரமலானுடைய காலங்களை அவர்களுக்குரிய காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. வீடுகளிலே வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம், அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம், மின்பின் முன்பின் சுண்ணத்துக்களை தொழுது கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதிகமாக துவாக்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. சதகாக்களை அதிகமாக கொடுங்கள் சகோதரர்களே. ஏழை எளியவர்களுடைய பசியை உணர்ந்து அவர்களுடைய பசியை தீர்த்து வையுங்கள் சகோதரர்களே. சஹாபாக்கள், எமது முன்னோர்கள், எமது சஹாபாக்கள் இப்படியான விடயங்களிலே ஈடுபட்டார்கள், ஏழைகளுக்கு உதவினார்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவினார்கள், பசியில் இருந்து அவர்கள் பசி திறந்து வந்தவர்களுக்கு பசியை தீர்த்து வைத்து ஒரு சமுதாயத்தில் வந்தவர்கள் நாங்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம். வியாபாரிகளே, உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், மரக்கறி வியாபாரம் செய்கிறீர்கள், மீன் வியாபாரம் செய்கிறீர்கள்,
சில்லறை கடைகளில் சில்லறை வியாபாரங்கள் செய்கிறீர்கள். ஒவ்வொரு வியாபாரிகளையும் விழித்து விழித்து கூறுகின்றேன், அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, குர்ஆனிலே இரண்டு சூரத்துகள் இருக்கின்றன. இரண்டு சூரத்துகள் வயல் என்று ஆரம்பிக்கின்றது. வயலுல் லில் முத்தஃபிஃபீன் என்று ஒரு சூரத், சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூரத்தும், வயலுல் லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்று சூரத்துல் ஹுமஸாவும் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டு சூரத்துடைய விளக்கங்கள் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் ஏமாறக்கூடிய, பொருளாதாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஒரு சூரத்தும், இன்னும் மனிதர்களுடைய குறைகளை அங்கும் இங்கு பேசி தெரியக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று இன்னொரு சூரத்திலும் அல்லாஹ் எம்மை விழித்து கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ரமலானுடைய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், சோதனையான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனையான காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஏழைகள் எளியவர்கள் தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்கு வசதி இல்லாமல், வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு வசதி இல்லாமல், தொழில் இல்லாமல் வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒழுங்கான தொழில் இல்லை, இவர்களுக்கு ஒழுங்கான சம்பாத்தியம் இல்லை, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே வியாபாரிகளே, நீங்கள் வியாபாரத்தை லாபம் அடைய வேண்டும், பெரும் பெரும் லாபத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய பொருட்களை கூட்டி வைக்க வேண்டாம், உங்களுடைய லாபத்தை அளவுக்கு மிஞ்சின ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எத்தனையோ சில்லறை கடை முதலாளிமார்கள் இதை சந்தர்ப்பமாக வைத்து, இந்த பிரச்சனைகளை சந்தர்ப்பமாக வைத்து, சாமான்களை பதுக்கி வைத்து, பொருட்களை அடுக்கி வைத்து, ஒழித்து வைத்து, மறைத்து வைத்து, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை செய்து கொள்கிறார்கள். அதிகமான இலாபங்களை பெறுவதற்காக வேண்டி விலைவாசிகளை கூட்டி இருக்கிறார்கள். ஏழைகள் பசியிலே இருக்கிறார்கள், ஏழைகள் வாங்குவதற்கு கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே வியாபாரிகளே, உங்களுடைய வியாபாரங்களை நேர்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், சதக்கா என்ற பேரிலே உங்களுடைய வியாபாரத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, எத்தனையோ மீன் வியாபாரிகள், எத்தனையோ மரக்கறி வியாபாரிகள் விலைகளை அதிகமாக கூட்டி விற்கிறார்கள், எத்தனையோ ஏழைகள் அழுகிறார்கள், பதுவா செய்கிறார்கள். இந்த பதுவாக்களில் இருந்து பயந்து கொள்ளுங்கள். இந்த பதுவாக்கள் ஏழைகளுடைய கண்ணீரில் இருந்து பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வியாபாரங்களையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலானை தக்வாவோடு கழித்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் க்வப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தக்வாவுடைய மாசம், குர்ஆனுடைய மாசம், துஆவுடைய மாசம், இஸ்திஃபாருடைய மாசம். அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள், அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள், அதிகமாக தௌபா கேளுங்கள், அதிகமாக அந்நியர்களோடு, நல்லவர்களோடு, முஸ்லிம்களோடு, அயலவர்களோடு எல்லோரும் நல்ல முறையில் பழகுங்கள். வாலிபர்களே, உங்களுக்கும் ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாலிபர்களே, இந்த மாசம் பள்ளி வாயலுக்கு செல்ல முடியாத ஒரு மாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீடுகளிலே முடங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே வீடுகளில் இருக்கக்கூடிய வாலிபர்களே, ரோட்டிலே ஆங்காங்கே சுத்தி தெரியாமல், அப்படி இப்படி விளையாட்டுகளிலே கழித்துக் கொள்ளாமல் வீடுகளிலேயே முடங்கி இருங்கள். வீடுகளிலேயே அதிகமாக இபாதத்துகளிலே கழித்துக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தை நடுக விடுவாதீர்கள். உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்கள். இந்த ரமலானை அடைந்தும் இந்த ரமலானிலும் தன்னுடைய பாவங்களை விடவில்லை என்றால், நாங்கள் எங்களைப் போல நஷ்டவாதிகள் வேறு யாரும் இல்லை, எங்களைப் போல மூதவிகள் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, எத்தனையோ வாலிபர்கள் இந்த இரண்டாவது நாளும் அடைந்துட்டோம், ரமலானிலே இரண்டாவது நாளையும் அடைந்திருக்கிறோம், இன்னும் அவர்களுடைய உள்ளத்திலே இது ஒரு நோம்புடைய மாசமே, இது ஒரு தக்வாவுடைய மாசமே, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மாசமே என்ற உணர்வு இல்லாமல் பழைய மாதிரி, பழைய நாட்களை கழிக்கிற மாதிரி இன்னும் போதையிலே
கழிக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பப்ளிக்காக இன்னும் மக்களுக்கு முன்னிலையிலே சிகரெட் அடிக்கக்கூடியவர்களாக, போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களாக, கஞ்சா அடிக்கக்கூடிய கேடுகட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய விமோசனம் கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. எனவே இப்படிப்பட்டவர்களை காணக்கூடிய அன்பு சகோதரர்களை, நீங்கள் பிடித்துக் கொடுப்பது, போலீசிலே மாற்றிக் கொடுப்பது உங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாலிபர், உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை பாதுகாப்பது தலைவர்களாகிய, ஊர் மக்களாகிய, பெற்றோர்களாகிய உங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிப்போம், தக்குவாவோடு கழிப்போம். அவனின் பக்கம் நாங்கள் எங்களுடைய நேரங்களை, சந்தர்ப்பங்களை முன்னோக்கி அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு எமக்கு சந்தர்ப்பத்தை தருவானாக. எமது பாவங்கள் பிழைகள்லாம் மன்னித்து தருவானாக. எமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரர்கள் அனைவருடைய பாவங்கள் பிழைகள்லாம் மன்னித்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.